ஹலோ வியூவர்ஸ், இந்த மாதிரி பார்க்குறது எம்ப்ளாயி செலெக்ஷன் ப்ராசஸ் சாப்டர் 11. இது ஒரு ஃபுல் பார்ட் வீடியோ தான். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, இத்தனை நாளாக நம்ம வந்து என்ன செஞ்சோம் அப்படின்னா, நம்மளோட சேனலுக்கான ஒரு ஸ்ட்ரைக்கை வந்து கிளியர் பண்ணுறது கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. ஸோ வந்து நம்ம இப்போ வந்து வீடியோ போடலாம். சரி, வீடியோக்குள்ளே போகலாம். இன்ட்ரொடக்ஷன். எம்ப்ளாயி செலெக்ஷன் கேன் ரேஞ்ச் ஃப்ரம் வெரி சிம்பிள் ப்ராசஸ் டு வெரி காம்ப்ளிகேட்டட் ப்ராசஸ். இந்த எம்ப்ளாயி செலெக்ஷன் ப்ராசஸ் அப்படின்றது ரொம்பவே சிம்பிளான மெத்தட்லேருந்து ரொம்பவே காம்ப்ளிகேட்டடான மெத்தட் வரையும் நம்மளோட எம்ப்ளாயியை செலக்ட் பண்ணுறதை பொறுத்து இருக்குது. இந்த செலெக்ஷன் ப்ராசஸ் வந்து இதுதான் செலெக்ஷன் ப்ராசஸ். இந்த செலெக்ஷன் ப்ராசஸ் மூலம் இவங்கவங்க செலெக்ஷன் பண்ணப்படுறாங்க, இந்த வேலைக்காக இவங்க செலெக்ஷன் பண்ணப்படுறாங்க அப்படின்றது இந்த வேர்ல்டு வைடாக நம்மளால் சொல்ல முடியாது. ஏன்னா ஒரு ஒரு இடத்துலையும் ஒரு ஒரு செலெக்ஷன் ப்ராசஸ் இருக்கும். இந்த செலெக்ஷன் ப்ராசஸ் அப்படின்றது அந்த ஜாபோட நேச்சரையும் அந்த ஆர்கனைசேஷனோட செலெக்ஷன் ப்ராசஸை பொறுத்து தான் இருக்கும். சரி, இந்த ப்ராசஸ் வந்து ஒரு ஆர்கனைசேஷனுக்கும் இன்னொரு ஆர்கனைசேஷனுக்கும் வேரி ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து, எம்ப்ளாயி செலெக்ஷன் ப்ராசஸில் இருக்கக்கூடிய ஸ்டெப்ஸு ப்ராசஸை பார்த்தா அப்படின்னா, நம்ம வந்து ஒரு ஃபார்மை வந்து ஃபில்லப் பண்ணணும். அந்த ஃபார்ம் வந்து அப்ளிகேஷன் பிளாங்க் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் அந்த சிங்க்ரோனைசிங் த அப்ளிகேஷன், அதாவது என்ன அப்படின்னா, வேலைக்கு எவ்வளோ பேர் வந்து அவங்களோட வேகன்சி இருக்கோ, அவங்க எத்தனை கேண்டிடேட் வந்து வேலைக்காக அப்ளை பண்ணியிருக்காங்களோ, அது ரெண்டுக்குமே யார் வந்து கரெக்டாக யார் யார் எலிஜிபிளாக இருக்காங்களோ அவங்க எல்லாத்தையும் செலக்ட் பண்ணி பாக்கி எல்லாத்தையும் எலிமினேட் பண்ணி கொண்டு வர மெத்தடு தான் சிங்க்ரோனைசிங் த அப்ளிகேஷன். அடுத்து, செலெக்ஷன் டெஸ்ட் அப்படின்றது என்ன அப்படின்னா, அந்த எம்ப்ளாயி வந்து இந்த தேர்வு வந்து இல்லைன்னா ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் அப்படின் மாதிரி சொல்லலாம். அது ஒரு ஒரு ஆர்கனைசேஷனை பொறுத்து வந்து மாறுபாடு வந்து இருக்குது. ஒரு ஒரு இதுக்குமே பொறுத்து ரெண்டுமே வந்து என்ன சொல்லலாம் அப்படின்னா, ஒரு ஆர்கனைசேஷன் கேட்கக்கூடிய செலெக்ஷன் டெஸ்ட்டை இன்னொரு ஆர்கனைசேஷன் வச்சு தான் அந்த ஜாபுக்கு ஒரு எம்ப்ளாயியை போடணுன்றதுக்கான அவசியம் வந்து கிடையாது அப்படின்றத நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். இது ஃபஸ்ட் ஸ்டெப். செகண்ட் ஸ்டெப் பார்த்தோம் அப்படின்னா, இன்டர்வியூ. இன்டர்வியூ மூலமாக செலெக்ஷன் ப்ராசஸ் ரெண்டாவது லெவலில் நடக்குது. அடுத்து மூணாவதுல பார்த்தோம் அப்படின்னா, அந்த பர்டிகுலர் கேண்டிடேட்டோட ஃபிசிக்கல் எக்ஸாமினேஷன், அவரோட ஹெல்த் ஸ்டேட்டஸ்லேருந்து எல்லாத்தையுமே அவங்க பார்க்குறாங்க. அடுத்து, அப்ரூவல் ஆஃப் ஹையர் அத்தாரிட்டி. ஹையர் அந்த ஆர்கனைசேஷனில் இருக்கக்கூடிய ஹையர் அத்தாரிட்டியோட அப்ரூவல் வந்து கிடைச்சாதான் அடுத்த செலெக்ஷன் ப்ராசஸ் வந்து நிறைவேறியது, அதாவது ஃபோர்த் லெவல். ஃபிஃப்த் லெவல் பார்த்தோம் அப்படின்னா, அதான் ஃபைனல் செலெக்ஷன். அதில் செலக்ட் ஆகிறவங்க டேரெக்டாக எம்ப்ளாய்மெண்ட்டுக்கு வந்து போகிறாங்க. அடுத்து ஆறாவதுல பார்த்தோம் அப்படின்னா, யார் எம்ப்ளாய்மெண்ட்டுக்கு வராங்களோ அவங்க எல்லாருமே வந்து ஒரு கான்ட்ராக்சுவல் பேசிஸ் மூலமாக தான் அவங்க வந்து எம்ப்ளாயர் வந்து எம்ப்ளாயியாக அவரை வந்து அந்த கம்பெனியில் சேர்த்துக்கிறாங்க. அடுத்து நம்ம பார்க்கறது செலெக்ஷன் டெஸ்ட்டு, அதாவது எபிலிட்டி டெஸ்ட், பர்சனாலிட்டி டெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு இருக்குது. சரி, ஃபஸ்ட்டு எபிலிட்டி டெஸ்ட் அப்படின்னா என்னென்னு பார்க்கலாம். ஆப்டிடியூட், இந்த ஆப்டிடியூட் அப்படின்றது என்ன, அந்த பர்டிகுலர் கேண்டிடேட்டோட ஒரு என்ன சொல்லலாம், அந்த ஜாபுக்காக அவரோட எலிஜிபிலிட்டி எவ்வளோ இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த ஆப்டிடியூட் வந்து நடக்குது. அச்சீவ்மெண்ட் டெஸ்ட் அப்படின்றது என்ன அப்படின்னா, அந்த பர்டிகுலர் கேண்டிடேட் வந்து இப்போ என்ன சொல்லலாம், வந்து அவர் வந்து கம்ப்யூட்டர் வந்து அவருக்கு நல்லா தெரியுது அப்படின்னா, கம்ப்யூட்டரில் ஒர்க் பண்ணி காமிங்க, இந்த இதை வந்து முடிச்சு காமிங்க, இல்லை அவர் டிரைவிங் பண்ண தெரியுது அப்படின்னா ட்ரைவ் பண்ணி காமிங்க, மியூசிக் அவர் போட தெரியும் அப்படின்னா மியூசிக், அதாவது என்ன சொல்லலாம், ஒரு சின்ன ஒரு மியூசிக் வந்து வாசிச்சு காமிங்க, டீச்சராக இருந்தார் அப்படின்னா அவங்க வந்து ஒரு செமினார் கிளாஸஸ் எடுக்கு, அது மாதிரி வைக்கிறது அந்த அச்சீவ்மெண்ட் டெஸ்ட் அப்படின்றது. இன்டெலிஜென்ட் டெஸ்ட் அப்படின்றது அந்த பர்டிகுலர் கேண்டிடேட்டோட நாலேஜ் லெவல் அந்த ஜாபை பொறுத்து எவ்வளோ இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கிறது. அடுத்து ஜட்ஜ்மெண்ட். ஜட்ஜ்மெண்ட் பொறுத்தளவு என்ன, இந்த கேண்டிடேட் வந்து அவருக்குன்னு ஒரு பேசிக்கான ஒரு ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்ட் இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கிறது தான் அந்த ஜட்ஜ்மெண்ட் டெஸ்ட். பர்சனாலிட்டி டெஸ்ட் அப்படின்றது இன்ட்ரெஸ்ட் டெஸ்ட்டு அப்படின்னு முதல்ல ஒன்று வருது. அந்த இன்ட்ரெஸ்ட் டெஸ்ட் அப்படின்னா என்ன, இந்த இன்ட்ரெஸ்ட் டெஸ்ட் அப்படின்றது அந்த பர்டிகுலர் ஆர்கனைசேஷனில் வேலை பார்க்கறதுக்காக செலக்ட் பண்ணி வச்சுருக்கக்கூடிய கேண்டிடேட்டோட பர்டிகுலரான ஒரு இது கேரக்டரிஸ்டிக்ஸை அவங்க வந்து பார்த்துக்கிட்டே, அதாவது அவங்க வந்து கவனிச்சுக்கிட்டே இருப்பாங்க. அது மூலமாக தான் அவருக்கு அந்த வேலை அப்படின்றது வந்து கொடுக்கப்படுது. பர்சனாலிட்டி இன்வென்டரி டெஸ்ட் இது எதுக்கு அப்படின்னா, அந்த பர்டிகுலர் கேண்டிடேட் வந்து எப்படிப்பட்டவர், அவருக்கு வந்து என்ன சொல்லலாம், அவர் வந்து பொறுமைசாலியாக இருக்கிறாரா, இல்லை ரொம்பவே வந்து இதாக வந்து வேலை பார்க்குறாரா, இல்லை வேலை பார்க்குறவங்களை வந்து அவங்க வந்து என்ன சொல்கிறான், அவர் வந்து வேலை பார்க்குறவங்க வேலை பார்க்க விடாமல் செய்கிறாரா, அதாவது அவரோட தனித்துவமான குவாலிட்டிஸ் எல்லாத்தையும் அவங்க பார்க்குறாங்க. அடுத்து ப்ராஜெக்டிவ் அப்படின்றது என்ன, ப்ராஜெக்டிவ் டெஸ்ட் அப்படின்றது அந்த பர்டிகுலர் பர்சனோட பர்சனாலிட்டி டெஸ்ட் அப்படின் கூட சொல்லலாம். இது எதுக்கு அப்படின்னா, அந்த சிச்சுவேஷனுக்கு தகுந்த மாதிரி அவரோட எல்லா விதமான ஆக்டிவிட்டிஸ் இருக்குதா அப்படின்றத பார்த்து வைக்கக்கூடிய ஒரு டெஸ்ட் தான் அந்த ஆட்டிடியூட் அப்படின்னு ஒன்று இருக்குது. லாஸ்டான டெஸ்ட் அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், அந்த டெஸ்ட் வந்து அதுக்கு தான் வைக்கிறாங்க. அதுக்கடுத்து இன்டர்வியூட டைப்ஸ், டெலிஃபோன் மூலமாக, அதாவது ஒரு பர்டிகுலர் இன்டர்வியூவர் வந்து அட்டன் பண்ணுற கேண்டிடேட் வந்து அவரால் அட்டன் பண்ண முடியல அப்படின்னா
சம் ரீசன்ஸ்க்காக அவர் வந்து டெலிஃபோன் மூலமாக இன்டர்வியூ அட்டன் பண்ணலாம். அடுத்து இன் டெப்த், அதாவது அவரை வந்து கூப்பிட்டு வரவழைச்சு அவரோட நாலேஜ் எவ்வளோ இருக்குது அந்த இதை பொறுத்து அப்படின்றத தெரிஞ்சுக்கிறது தான் இன் டெப்த் அப்படின்னு சொல்கிறாங்க. வீடியோ கான்ஃபரன்சிங் அப்படின்றது எதில் என்ன நடக்குதுன்னா, அந்த வாட்ஸ்அப்பு ஸ்கைப்பு அதில் நடக்கக்கூடிய வீடியோ கால்ஸ் மூலமாக நடக்கக்கூடியது தான் அந்த வீடியோ கான்ஃபரன்சிங் இன்டர்வியூஸ். அடுத்து குரூப் அப்படின்னா என்ன அப்படின்னா, குரூப் ஆஃப் பீப்புள் வந்து ஒரு சிங்கிள் கேண்டிடேட்டை க்வெஸ்சன் பண்ணுவாங்க அவங்க அந்த ஜாபுக்கு எலிஜிபிளாக இருக்காரா அப்படின்னு. பேனல் டெஸ்ட் அப்படின்னு ஒன்று இருக்குது. அந்த பேனல் டெஸ்ட் அப்படின்னா என்ன, அது வந்து குரூப் ஆஃப் பீப்புள் இன்டர்வியூ த கேண்டிடேட் இஸ் கால்ட் அஸ் பேனல் இன்டர்வியூ அப்படின்னு சொல்கிறாங்க. ஓ சாரி, இப்போ குரூப் அப்படின்னா என்ன அப்படின்னா, குரூப் ஆஃப் கேண்டிடேட்ஸ் அதாவது ஒரு ஒரு கேண்டிடேட்டுக்கு ஒரு ஒரு அவர் ஸ்பெண்ட் பண்ணி அவரை வந்து இன்டர்வியூ பண்ணுறதுக்கு அஞ்சு பேரையும் ஒரே நேரத்தில் உட்கார வச்சு ஒரே ஒரு மணி நேரத்துலேயே வேலையை முடிக்கிறது அந்த குரூப் இன்டர்வியூ. பேனல் இன்டர்வியூ அப்படின்னா குரூப் ஆஃப் இன்டர்வியூவர்ஸ், இந்த குரூப் அப்படின்னா குரூப் ஆஃப் கேண்டிடேட்ஸ் அப்படின்றத நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. ப்ரிமினரி அப்படின்னு ஒன்று இருக்குது. இது என்ன, இந்த இன்டர்வியூ வந்து எதுக்கு அப்படின்னா, அந்த கேண்டிடேட்டோட பேசிக்காக அவர் வந்து இதுக்கு சூட்டபிள் ஆவாரா இல்லையா அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். அந்த ப்ரிமினரி ஸ்ட்ரெஸ் அப்படின்னா என்ன, இந்த ஸ்ட்ரெஸ் இன்டர்வியூ அப்படின்றது எதுக்கு அப்படின்னா, அந்த அவருக்கு இப்போ வந்து அவரோட எமோஷ்னல்ஸை வந்து அவங்க வந்து சீண்டி பார்க்குறது. எப்படி, அவர் வந்து ஒரு இந்த ஒரு என்ன சொல்லலாம், ஒரு சில வேலைகளை செய்ய சொல்கிறது இல்லை அவரோட ஸ்ட்ரெஸ்ஸு தரக்கூடிய வகையில் அவரோட கேள்வி கேட்குறது, அப்போ அவர் எப்படி நடந்துக்கிறாரு அப்படின்றத தெரிஞ்சுக்கிறது தான் அந்த ஸ்ட்ரெஸ்ஸு இன்டர்வியூ அப்படின்னு சொல்கிறாங்க. ஸ்ட்ரக்சர் கைடட் ஆர் பிளான்டு இன்டர்வியூ அப்படின்னா என்ன, ப்ரீ பிளான்டாக இந்த இன்டர்வியூவர் வந்து எல்லா கேண்டிடேட்ஸ்கிட்டையுமே ஒரே விதமான க்வெஸ்டினோ இல்லை ஒரே விதமான மெத்தட் ஆஃப் செலெக்ஷன் ப்ராசஸை நடத்துகிறாருன்னா அதான் ஸ்ட்ரக்சர்டு இன்டர்வியூன்னு சொல்கிறாங்க. அன்ஸ்ட்ரக்சர்டு அப்படின்னா ஒரு ஒரு இன்டர்வியூவர் வந்து ஒரு ஒரு கேண்டிடேட்டையும் வேறு வேறு வகைகளை க்வெஸ்சன்ஸ் கேட்குறதும் செலெக்ஷன் ப்ராசஸை ஒரு ஒருத்தவங்களுக்கு இன்னொருத்தவங்களுக்கு வந்து அவரோட வேரியேஷனை வந்து இது பண்ணுறது தான் அந்த அன்ஸ்ட்ரக்சர்டு அப்படின்னு சொல்கிறாங்க. ஆன்லைன் அப்படின்னா என்ன, ஆன்லைன் மூலமாக எல்லா நடக்கக்கூடிய எல்லா விதமான இன்டர்வியூமே ஆன்லைன் இன்டர்வியூ அப்படின்னு சொல்லலாம். அடுத்து நம்ம பார்க்குறக்கு அது வந்து ஃபேக்டர் இன்ஃப்ளூயன்சிங் செலெக்ஷன் ப்ராசஸ். செலெக்ஷன் ப்ராசஸை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணக்கூடிய ஃபேக்டர்ஸ், ஒரு அந்த ஜாபோட தனித்துவம், அப்புறம் நம்பர் ஆஃப் கேண்டிடேட்ஸ் எத்தனை பேர் அந்த வேகன்சிக்கு அப்ளை பண்ணியிருக்காங்க, செலெக்ஷனோட பாலிசி அதாவது சூட்டபிள் பர்சன்ஸை மட்டும்தான் நான் செலக்ட் பண்ணுவேன் இல்லை எனக்கு யாராக இருந்தாலும் வேலை செய்கிறதுக்கு ஆள் வேணும் அப்படின்னு சொல்லி செலக்ட் பண்ண, அந்த இதுதான் செலெக்ஷன் பாலிசின்னு சொல்கிறாங்க. காஸ்ட் ஃபேக்டர் அப்படின்றது இதில் வந்து ஹையர் எக்ஸ்பென்சிவ் காஸ்ட் ஃபேக்டர் இருக்குது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்புறம் அந்த பர்டிகுலர் கேண்டிடேட்டோட எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன், அப்புறம் அவரோட எக்ஸ்பீரியன்ஸ், அப்புறம் அவரோட பர்சனாலிட்டி எக்ஸ்போசர் அதாவது அவரோட குணம் எப்படி இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கிறது தான் அந்த ஃபேக்டர்ஸ் இன்ஃப்ளூயன்சிங் செலெக்ஷன் ப்ராசஸ் சொல்லிட்டு இந்த ஃபைவ் சொல்கிறாங்க, அதை எக்ஸ்பிளைன் பண்ணி வச்சு. அடுத்து செலெக்ஷனோட இம்பார்ட்டன்ஸ் என்னென்ன, குட் டேலண்ட் அதாவது ரொம்பவே அதிகமான எஜுகேட்டட் பர்சனை வந்து கிராஜுவேட்டட் பர்சனை வந்து கரெக்டான குவாலிஃபிகேஷனில் இருக்கிறவங்க தான் இந்த இதுக்கு வந்து செலக்ட் பண்ணணும். அடுத்து எஃபிஷியன்சி, அவங்க வந்து இந்த வேலை செய்கிறதுக்கு இவங்களாம் ரொம்பவே தகுதியானவங்க அப்படின்னு சொல்கிறது தான் அந்த சச் டைப் ஆஃப் செலக்டிங் வந்து தான் இந்த பெட்டர் எஃபிஷியன்சின்னு சொல்கிறாங்க. ரெடியூஸ்டு காஸ்ட் ஆஃப் ட்ரைனிங் அண்ட் டெவலப்மெண்ட், இப்போ வந்து அன்குவாலிஃபைடு பர்சனை நம்ம வந்து ஜாபுக்கு எடுத்தோம் அப்படின்னா அவர் குவாலிஃபை பண்ணுறதுக்கு நம்ம ட்ரைனிங் கொடுக்கணும், அவரை டெவலப்மெண்ட் பண்ணணும், இதுக்கெலாம் நம்ம வந்து காஸ்ட் வந்து நம்மளுக்கு ரிடக்ஷன் ஆகுது. எப்படி, குவாலிஃபைடு பர்சனை நம்ம செலக்ட் பண்ணலாம். டேர்ன் ஓவர் வந்து நம்மளுக்கு வந்து அதாவது ஒரு ஒரு குவாலிஃபைடு பர்சனை நம்ம செலக்ட் பண்ணுறது மூலமாக அவங்களோட லேபர் டேர்ன் ஓவர் அப்படின்றது வந்து குறையுது அப்படின்னு சொல்லலாம். ஜாப் மோட்டிவேஷன் அப்படின்றது வந்து இருக்குது அப்படின்னு கூட சொல்லலாம். அதர் பெனிஃபிட்ஸ் பார்த்தோம் அப்படின்னா இதை தவிர்த்து வரக்கூடிய எல்லாமே அதாவது இந்த ஆப்சன்டிசம் வந்து இதை இருக்கவே இருக்காது அப்படின்றது நம்மளுக்கு ஒரு மேஜரான ஒரு அட்வான்டேஜான ஒரு பெனிஃபிட் அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் அந்த ரெக்குயர்மெண்ட்டுக்கும் செலெக்ஷனுக்குள்ள ஒரு டிஃப்ரென்ஸு, இதில் வந்து நீங்கள் ரீட் பண்ணி பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு வந்து புரியும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதனால் இந்த இதை வந்து நம்ம ஸ்கிப் பண்ணலாம். பிளேஸ்மெண்ட் அப்படின்னு ஒன்று இருக்குது. பிளேஸ்மெண்ட் அப்படின்னா என்ன, ஒரு ஜாபில் வந்து அந்த கேண்டிடேட்டை எம்ப்ளாய் பண்ணிடுறாங்க, அப்புறம் அவரை எந்த வேலையை அவரை செய்ய சொல்கிறது அப்படின்றத அந்த பிளேஸ்மெண்ட் சிம்பிளான ஒரு ஐடியா தான். சிக்னிஃபிகன்ஸ் அப்படின்னா என்ன, அந்த எம்ப்ளாயோட மாரலை வந்து இது வந்து உயர்த்தது, அப்புறம் அவர் எம்ப்ளாய்க்கு தனித்துவமான எல்லா குவாலிட்டிஸையுமே இது வந்து மேம்படுத்தி கொண்டு போகிறது தான் அந்த சிக்னிஃபிகன்ஸை சொல்கிறாங்க. பிரின்சிபல்ஸ் ஆஃப் பிளேஸ்மெண்ட் பார்த்தோம் அப்படின்னா ஜாப் ஃபர்ஸ்ட் மேன் நெக்ஸ்ட், அதாவது அவர் குவாலிஃபைடு பர்சனாக இருந்தால் மட்டுமே அவர் பிளேஸ்மெண்ட்டுக்கு வந்து சூட்டபுளாக ஆவார், இல்லை நான் குவாலிஃபைடு பர்சன் இல்லைன்னா அவர் வந்து போக சொல்லிடுவாங்க அவ்வளோதான், அவர் வந்து எந்த இதுவுமே கிடையாது. அடுத்து ஜாப் ஆஃபர், ஜாப் ஆஃபர் மேன் வந்து குவாலிஃபிகேஷனை பொறுத்து தான் அவங்களுக்கு வந்து ஜாப் வந்து கொடுக்கணும்னு சொல்கிறாங்க. டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனுக்கு அவங்க கரெக்டாக ஒபே பண்ணால் தான் அவங்களுக்கு அடுத்த ஜாப் கொடுக்கணும் அப்படின்னு ஒரு இதுவுமே இருக்குது. பெனால்ட்டிஸை பொறுத்தவரையில் அவங்க வந்து பர்டிகுலர் ராங் டூவராக இருந்தார் அப்படின்னா அவர் வந்து பெனால்ட்டிஸை வந்து கட்டியே தான் ஆகணும், அப்படி அவர் கட்டிக்கிட்டே இருக்க வேண்டிய நிலைமை வந்துச்சு அப்படின்னா சஸ்பெண்டில் டிஸ்மிஸ் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது.
அப்புறம் அந்த எம்ப்ளாயி பர்டிகுலர் எம்ப்ளாயி வந்து இல்லை அந்த கேண்டிடேட் வந்து நம்மளோட கம்பெனிக்கு லாயலாக இருக்கணும், அதாவது உண்மையாக இருக்கணும், அப்புறம் மற்றவங்களோட கோஆப்ரேட் பண்ணி வேலை செய்யணும், இதெல்லாம் செஞ்சாங்கனாலே இதுதான் அந்த பிரின்சிபல்ஸ் ஆஃப் மேனேஜ்மெண்ட்னு சொல்லக்கூடிய பாயிண்ட்ஸ். இதை தவிர்த்து நீங்கள் லெசனை ஒரு வாட்டி க்ரோ த்ரூ பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த லெசன் வந்து கம்ப்ளீட்டாக புரியும்னு நான் நினைக்கிறேன். அதாவது நம்ம லெசன் வந்து முடிச்சாச்சு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இந்த வீடியோ கடுத்து ஒரு சின்ன ஒரு 1 மினிட் கிளிப் வந்து நான் போட்டிருக்கேன். அதாவது சும்மா ஒரு இன்ஃபர்மேஷன் கிளிப் நான் இது பண்ண ஒரு வீடியோ தான். பார்த்துட்டு உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. லைக்